தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த க்ஷேத்திரமானது பைரவநாத சுவாமிக்கே உரித்த தனியாக கருவறையிலே பிரதான மூர்த்தியாக வீற்றிருந்து அருள்பாலிக்கின்ற க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரமானது தமிழ்நாட்டிலே நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டத்திலே தகட்டூர் என்கின்ற கிராமத்திலே இந்த பைரவர் க்ஷேத்திரமானது இருக்கின்றது. இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தமிழிலே தகட்டூர் என்றும் வடமொழியிலே யந்திரபுரி என்கின்ற ஒரு நாமதேயமும் உண்டு. அதாவது ஆதி காலம் தொட்டு யந்திர வழிபாடு என்பது இந்த கிராமத்திலே அதிகமாக உள்ளதால் இந்த க்ஷேத்திரத்துக்கு யந்திரபுரி என்றும் தகட்டூரும் என்றும் அழைக்கப்படுகின்றது.
இந்த க்ஷேத்திரத்திலே வந்து பைரவர் எப்படி தோற்றி வைக்கப்பட்டார் என்றால், ராவண சம்ஹாரம் முடிஞ்சோடனே அந்த பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக சிவபூஜை பண்ணார் ராமேஸ்வரத்தில். அப்போ வந்து ஆஞ்சநேயர் சொல்கிறார், கங்கை கரையிலே உள்ள சிவலிங்கத்தை போய் எடுத்துன்னு வா, அதை வச்சு தான் பூஜை பண்ணணும், அப்போ தான் அந்த தோஷமானது நிவர்த்தி ஆகும்னு சொல்லும்போது, ஆஞ்சநேயர் கங்கை கரைக்கு போய் ஒரு சிவலிங்கத்தை மட்டும் எடுத்துன்னு வராமல் ஒரு சிவாலய மூர்த்திங்க, ஏன்னா ஒரு சஞ்சீவி மலையே தூக்கின்னு வந்துடுவல்லவா, அதனால் அது ஹிருதய பலத்தினால சிவாலய மூர்த்தங்கள் அனைத்துமே எடுத்துன்னு வந்துறார். ஒரு சிவாலய மூர்த்தினா பிள்ளையார், சுப்பிரமணியர், சுவாமி, அம்பாள், பைரவர், சண்டிகேஸ்வரர், சூரியன், சந்திரன், இந்த மூர்த்தங்கள் கொண்டு தான் கொண்டது தான் ஒரு சிவாலய மூர்த்தங்கள். அப்படியே ஹிருதய பலத்தினால அந்த சிவாலய மூர்த்தங்களே அங்கே யாமேஸ்வரத்துக்கு எடுத்துன்னு போகும்போது, இந்த யந்திரபுரி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் வந்து பைரவருக்கு தங்கணும்னு ஆவல் ஏற்பட்டு, ஆஞ்சநேயரோட உடம்புல அசதியை ஏற்படுத்தி இங்கே தங்கிட்டு போகும்போது இந்த பைரவரை இங்கே வந்து இந்த க்ஷேத்திரத்தில் வந்து விட்டுட்டு போயிடுறாரு. அப்புறம் ஆஞ்சநேயரால் எடுத்து பண்ணப்பட்ட க்ஷேத்திரமானது இந்த தகட்டூர் க்ஷேத்திரம். பைரவாய நமஹ, ஓம் பைரவாய நமஹ, பைரவாய நமஹ, ஓம் பைரவாய நமஹ. பொழுதில் சுவாசம் தந்த பைரவமான சித்தாந்தமே, சிந்தனை வடிவில் காட்சி தந்த அம்மணமான காலரூபனே. பைரவாய நமஹ, ஓம் பைரவாய நமஹ, பைரவாய நமஹ, ஓம் பைரவாய நமஹ. காசி மண்ணின் புனித சக்தியே காலபைரவ அஷ்டமி தோன்றலை இயல்பு தரிசனம் அழகாய் தந்த இறைவானியே எங்கள் தெய்வம். பைரவாய நமஹ, ஓம் பைரவாய நமஹ, பைரவாய நமஹ, ஓம் பைரவாய நமஹ. நிலையில் சந்தோஷம் தந்த சொக்கநாதனே பைரவ தேவ, பலமான வாழ்வில் பயத்தினை தீர்த்த எங்கள் உயிரின் விமோச்சனமே. பைரவாய நமஹ, ஓம் பைரவாய நமஹ, பைரவாய நமஹ, ஓம் பைரவாய நமஹ. இரண்டில் அனுபவம் தந்தாய் பௌர்ணமி சுவாசம் நாங்கள் பெற்றோம், பிரகாச குருவாய் வழி காட்டிய பகவான் நீயே காவல் பைரவமி. பைரவாய நமஹ, ஓம் பைரவாய நமஹ, பைரவாய நமஹ, ஓம் பைரவாய நமஹ.
குலதேவனே ருத்ர பிறப்பே திருவடி நின்ற திருவடி சூழ உன் பாதம் போற்றி சரணம் செய்வோம் வேண்டுதலை வரமாய் சுகமுடன் அருளும் பைரவ சக்தியே அஷ்டமி தேவனே பைரவ சக்தியே அஷ்டமி தேவனே காலப்பொழுதில் சுவாசம் தந்த பைரவமான சித்தாந்தமே சிந்தனை வடிவில் காட்சி தந்த அம்மணமான காலரூபனே பைரவாய நமஹ ஓம் பைரவாய நமஹ 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 திருநாட்டு தொகையிலே வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற சேத்திரம் விழக்காலனை கால் கொடுப்பாய்ந்த விலங்கலான் கூழையேறு கந்தனிடம் கொண்டதும் கோவலூர் தாழையூர் தகட்டூர் தக்குலூர் தருமபுரம் வாழைக்காய்க்கும் வளர்மருத நாட்டு மருகளே என்று திருநாட்டு தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற சேத்திரம் இந்த கஷேத்திரத்திலே வந்து கருவறை மூர்த்தியே பைரவர் தான். முதல் பூஜை முதல் ஆராதனை எல்லாம் பைரவருக்கு தான். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்றே சிறப்பு வழிபாடு சிறப்பு மகாயாகங்கள்லாம் நடைபெற்று வருகின்றது. பைரவருடைய ஜென்மாஷ்டமி என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியானது பௌர்ணமி முதல் அஷ்டமி வரை ஒரு 9 நவதின உற்சவமாக தினந்தோறும் யாகம் பூஜை ஆராதனை என்கின்ற வழிபாட்டுடன் நடைபெற்று கொண்டு வருகின்றது. Bye.
ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமிக்கு முன்னதாக மகா பிரம்ம உற்சவம் துவஜாரோகத்துடன் பஞ்சமி முதல் பௌர்ணமி வரை என்று சொல்லக்கூடிய வாக்கியத்தின் வாயிலாக பஞ்சமி அன்னைக்கு துவஜாரோகணம் பண்ணப்பட்டது, பௌர்ணமி அன்னது தீர்த்தம் முதலிய பிரம்ம உற்சவங்கள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது. பரிகார ஸ்தலம் இங்க வந்து நிறைய பேர் வந்து வழிபாட்டுக்கு வர அவளுக்கெல்லாம் அவளுடைய குறைகள்லாம் உடனே நிவர்த்தியாகக்கூடிய க்ஷேத்திரம் இந்த உன்னதமான க்ஷேத்திரம் பைரவர் க்ஷேத்திரம். இந்த ஆலயத்திற்கு வரணும்னா சென்னை கடலூர் கும்பகோணம் மார்க்கமாக வரக்கூடியவர்கள் வந்து திருத்துறைப்பூண்டி வந்து திருத்துறைப்பூண்டியிலிருந்து வாயுமேடு வழியாக வேதாரண்யம் செல்லும் சாலையிலே வாயுமேட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த க்ஷேத்திரமானது அமையப்பட்டிருக்கின்றது. செவ்வரளி நாயகனே எங்களின் காவலனே எல்லையில் அவள்களை வரமாக தருபவனே, செவ்வரளி நாயகனே எங்களின் காவலனே வையகத்தின் சீமானே எங்களின் எஜமானே, சங்குநாதம் ஒலிப்போனே சங்கர ரூபனே வைரவனே எங்கள் கால வைரவனே, செவ்வரளி நாயகனே எங்களின் காவலனே எல்லையில் அவள்களை வரமாக தருபவனே. கலியுக வேந்தனே நிர்வாண கலைஞனே எங்கள் குல தேவனே எல்லை தேவனே, கலியுக வேந்தனே நிர்வாண கலைஞனே எங்கள் குல தேவனே எல்லை தேவனே, கிரகணங்களின் ஆட்சியை தன் வசம் கொண்டவனே எல்லை தோஷத்தையும் எளிதில் தீர்ப்பவனே, எல்லை தோஷத்தையும் எளிதில் தீர்ப்பவனே, செவ்வரளி நாயகனே எங்களின் காவலனே எல்லையில் அவள்களை வரமாக தருவனே. தேவனே எல்லை தேவனே, காவலின் சிகரனே பைரவ தேவனே எங்கள் குல தேவனே எல்லை தேவனே, பாடி பிறந்த எங்களுக்கு நீ என்றும் தேவனே, எண்ணிலை தோஷத்தையும் எளிதில் தீர்ப்பவனே, எண்ணிலை தோஷத்தையும் எளிதில் தீர்ப்பவனே, செவ்வரளி நாயகனே எங்களின் காவலனே எல்லையில் அவள்களை வரமாக தருபவனே, செவ்வரளி நாயகனே எங்களின் காவலனே வையகத்தின் சீமானே எங்களின் எஜமானே, சங்குநாதம் ஒலிப்போனே சங்கர ரூபனே வைரவனே எங்கள் கால வைரவனே, செவ்வரளி நாயகனே எங்களின் காவலனே எல்லையில் அவள்களை வரமாக தருபவனே. கலியுக வேந்தனே நிர்வாண கலைஞனே எங்கள் குல தேவனே எல்லை தேவனே, கலியுக வேந்தனே நிர்வாண கலைஞனே
எங்கள் குல தேவனே எல்லை தேவனே கிரகணங்களின் ஆட்சியை தன் வசம் கொண்டவனே எல்லை தோஷத்தையும் எளிதில் தீர்ப்பவனே எல்லை தோஷத்தையும் எளிதில் தீர்ப்பவனே செவ்வரடி நாயகனே எங்களின் காவலனே எல்லையில் வளங்களை வரமாக தருவனே எங்கள் குல தேவனே எல்லை தேவனே காவலின் சிகரனே பைரவ தேவனே எங்கள் குல தேவனே எல்லை தேவனே பாடி பிறந்த எங்களுக்கு நீ என்றும் தேவனே எண்ணிலை தோஷத்தையும் எளிதில் தீர்ப்பவனே எண்ணிலை தோஷத்தையும் எளிதில் தீர்ப்பவனே செவ்வரடி நாயகனே எங்களின் காவலனே எல்லையில் வளங்களை வரமாக தருவனே எங்கள் குல தேவனே எல்லை தேவனே காவலின் சிகரனே பைரவ தேவனே எங்கள் குல தேவனே எல்லை தேவனே பாடி பிறந்த எங்களுக்கு நீ என்றும் தேவனே எண்ணிலை தோஷத்தையும் எளிதில் தீர்ப்பவனே எண்ணிலை தோஷத்தையும் எளிதில் தீர்ப்பவனே செவ்வரடி நாயகனே எங்களின் காவலனே எல்லையில் வளங்களை வரமாக தருபவனே செவ்வரடி நாயகனே எங்களின் காவலனே வையகத்தின் சீமானே எங்களின் எஜமானே சங்குநாதம் ஒலிப்போனே சங்கர ரூபனே வைரவனே எங்கள் கால வைரவனே செவ்வரடி நாயகனே எங்களின் காவலனே எல்லையில் அவளுடனை வரமாக தருவனே